குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் உறுதியளித்தார். அதிமுக தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணியில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் பாஜக வேட்பாளராக தமிழக முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உடையார்பட்டி, பாலபாக்கியா நகர், தச்சநல்லூர், தாராபுரம் மற்றும் கரையிருப்பு பகுதிகளில் வாக்குகள் சேகரித்தார். அப்போது பேசிய அவர் இந்த தொகுதியின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய நயினார் நாகேந்திரன், மத்தியில் ஆளும் பாஜக அரசும் மாநிலத்தில் ஆளும் அதிமுக அரசும் மக்கள் நலனுக்காக நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளன என்றும் குறிப்பிட்டார். இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் பாஜக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றிருந்தனர். உங்களது வாக்குகள் எல்லாம் தந்து அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு 6ஆம் தேதி வாக்கு எந்திரத்தில் 2வது நம்பர் பட்டனை அமைச்சினால் வாக்கு பதிவாகும். ஆக அனைவரும் தாமரைப்பூர் சின்னத்தில் உங்களது வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com